வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலஜகந்தன் அக்கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான 80 கேள்வியில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமிழிலிருந்து முதல்ல ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்கள், யசூர் வேதத்தின் சாரம் என்று கருதப்படுவது எது? ஆன்சர் பண்ணிடுங்க. பி ஆன்சர் திருவாசிரியம். ரெண்டாவது கேள்வி, நம்மாழ்வாரின் சீடர் யார்? சீடர் டி ஆன்சர் மதுர கவி ஆழ்வார். மூணாவது கேள்வி, விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏன்சர் பெரியாழ்வார். நாலாவது கேள்வி, தை நீராடல் சைவரால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சி ஆன்சர் ஆருத்ரா தரிசனம். அஞ்சாவது கேள்வி, முகுந்த மாலை எம்மொழியில் எழுதப்பட்டது? ஏன்சர் வடமொழி. ஆறாவது கேள்வி, பெருமாள் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? சி ஆன்சர் 105. ஏழாவது கேள்வி, திருமங்கை ஆழ்வாரின் இயற்பெயர் யாது? பி ஆன்சர் கலியன். எட்டாவது கேள்வி, மங்கையர் கோன் என அழைக்கப்பட்டவர் யார்? பி ஆன்சர் திருமங்கை ஆழ்வார். ஒன்பதாவது கேள்வி, சூடி கொடுத்த சுடர்கொடி என்னும் பெயர் பெற்றவர் யார்? ஏன்சர் ஆண்டாள். பத்தாவது கேள்வி, திருப்பாவை எத்தனை பாடல்களை கொண்டது? சி ஆன்சர் 30. உயிரியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, குரோட்டலேரியா ஆல்பிட்டா என்பதன் வேர் எதற்கு பயன்படுகிறது? ஏன்சர் பேதியூக்கி. ரெண்டாவது கேள்வி, சோராலியா கோரிலிஃபோலியா என்பதன் விதைகள் டேஸ் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது? சீன்சர் ஏ மற்றும் பி, அதாவது தொழுநோய் மற்றும் வெண்புள்ளி. மூணாவது கேள்வி, கயிறு தயாரிக்க பயன்படுவது எது? டி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது குரோட்டலேரியா ஜென்சியா செஸ்பானிசியா செஸ்பானியா செஸ்பான். நாலாவது கேள்வி, கிளைட்டோரியா டெர்னேசியா என்பதன் டேஸ் பகுதி நீலச்சாயம் தயாரிக்க பயன்படுகிறது? டி ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது மலர் மற்றும் விதை. அஞ்சாவது கேள்வி, கேலிகா அஃபிசினாலிஷ் தாவரத்தின் டேஸ் பகுதிகள் டைமெதில் பைக்வனைட் என்கிற மெட்ஃபோர்மினை கொண்டுள்ளது? பி ஆன்சர் தண்டு. ஆறாவது கேள்வி, பருப்பு வகைகளின் சர்வதேச ஆண்டு எது? சி ஆன்சர் 2016. ஏழாவது கேள்வி, சொரான இயேசு குடும்பத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் உள்ளன? இ ஆன்சர் 2650. எட்டாவது கேள்வி, பியூட்டியா மானோஸ்பெர்மா என்பது எதற்கு பயன்படுகிறது? ஏ ஆன்சர் இயற்கை சாயம். ஒன்பதாவது கேள்வி, கிளைட்டோரியா டெர்னேசியா என்பது எதற்கு பயன்படுகிறது?
டி ஆன்சர் அலங்கார தாவரம். பத்தாவது கேள்வி, கிளை கிரைசா என்பது எதை குறிக்கும்? சி ஆன்சர் அதிமதுரம். இயற்பியலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, ஒழுங்கான எதிரொலிப்பை கொண்டது எது? சி ஆன்சர் இரண்டும், அதாவது சமதள கண்ணாடியில் உருவாகும் எதிரொலிப்பு, நிலையான தண்ணீரில் ஏற்படும் எதிரொலிப்பு. இரண்டாவது கேள்வி, பன்முக எதிரொலிப்பினை எங்கு காணலாம்? டி ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது ஆடையகம் மற்றும் சிகை அலங்கார நிலையம். மூணாவது கேள்வி, கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை டேஸ்? பி ஆன்சர் அதிகரிக்கும். ரெண்டாவது கேள்வி, இந்த நாலாவது கேள்வி, இரண்டு சமதள கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட சாய்வு கோணம் டேஸ்? சி ஆன்சர் 90 டிகிரி. அஞ்சாவது கேள்வி, கலைடாஸ்கோப் ஒளியின் டேஸ் தத்துவத்தின் செயல்படுகிறது தத்துவத்தில் செயல்படுகிறது ஏன்சர் பன்முக எதிரொலிப்பு. ஆறாவது கேள்வி, போரின் போது நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்த பயன்படுவது எது? பி ஆன்சர் பெரிஸ்கோப். ஏழாவது கேள்வி, ஓர் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது விலகல் டேஸாக இருக்கும். சி ஆன்சர் குறைவாக இருக்கும். எட்டாவது கேள்வி, காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு டேஸ் எனப்படும். டி ஆன்சர் ஒளிவிலகல் எண். ஒன்பதாவது கேள்வி, காற்றில் ஒளிவிலகல் எண் யாது? ஏன்சர் 1.0. ஒன்று வச்சுக்கோங்களேன். பத்தாவது கேள்வி, பனிக்கட்டியின் ஒளிவிலகல் எண் யாது? பி ஆன்சர் 1.31. வேதியியலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, டேஸ் அமிலத்தின் முன்னிலையில் கால்சியம் புளோரைடை போரான் ட்ரை ஆக்சைடுடன் வினைப்படுத்தும் போது போரான் ட்ரை புளோரைடு பெறப்படுகிறது. பி ஆன்சர் அடர் கந்தக அமிலம். ரெண்டாவது கேள்வி, போரான் ட்ரைப்ளோரைடு நீராறு பகுதியில் டேஸ் கிடைக்கிறது? சி ஆன்சர் போரிக் அமிலம். மூணாவது கேள்வி, கரிம வேதியியலில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது HBF4 ஐ தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. சி ஆன்சர் போரான் ட்ரைப்ளோரைடு. நாலாவது கேள்வி, அலுமினா மற்றும் கல்கரி சேர்ந்த கலவையை குளோரினுடன் சேர்த்து வெப்பப்படுத்தி டேஸ் பெறப்படுகிறது. ஏன் சார் அலுமினியம் குளோரைடு. அஞ்சாவது கேள்வி, ஏறக்குறைய டேஸ் வெப்பநிலையில் அலுமினியத்தை குளோரின் ஏற்றம் செய்து அலுமினியம் குளோரைடு பெறப்படுகிறது. சி ஆன்சர் 1000K. ஆறாவது கேள்வி, அலுமினியம் குளோரைடின் நீர்கரைசல் டேஸ் தன்மை கொண்டது. பி ஆன்சர் அமிலம். ஏழாவது கேள்வி, டேஸ் பிரீடல் கிராஃப்ட் வினைகளில் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. டி ஆன்சர் நீரற்ற அலுமினியம். எட்டாவது கேள்வி, கட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஆக்சிஜன்
உடன் கார்பனை வினைப்படுத்தி டேஷ் தயாரிக்க இயலும். சி ஆன்சர் கார்பன் மோனாக்சைடு. 9வது கேள்வி, நைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு சேர்ந்த கலவையானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. டி ஆன்சர் உற்பத்தி வாயு உற்பத்தி. 10வது கேள்வி, மெத்தனாயிக் அமிலத்துடன் கந்தக அமிலத்தை சேர்த்து வெப்பப்படுத்தி டேஷ் தயாரிக்கப்படுகிறது. சி ஆன்சர் தூய கார்பன் மோனாக்சைடு. வரலாறுலேருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, சட்பாகின் என்ற சொல் யாரை குறிக்கிறது? பி ஆன்சர் அரசர். 2வது கேள்வி, மகதத்தின் தலைநகரம் எது? சி ஆன்சர் ராஜகிருகம். 3வது கேள்வி, அஜாதசத்ரு எந்த ஆண்டு இறந்தார்? ஏன்சர் பொது ஆண்டுக்கு முன் 461. 4வது கேள்வி, எந்த ஆண்டில் மௌரிய அரசு நிறுவப்பட்டது? பிஎன்சர் பொது ஆண்டுக்கு முன் 321. 5வது கேள்வி, அகாமெனிட் பேரரசு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஏன்சர் 2வது சைரஸ். 6வது கேள்வி, சிசுநாக வம்சம் யாரிடம் தனது ஆட்சியை இழந்தது? சீன்சர் மகாபத்மநந்தன். 7வது கேள்வி, எந்த வம்சம் வட இந்தியாவில் முதல் சத்தியரல்லாத வம்சமாகும்? பிஎன்சர் நந்த வம்சம். 8வது கேள்வி, வட இந்தியாவில் அலெக்சாண்டரின் படையெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு நீடித்தது? டிஎன்சர் 2 ஆண்டுகள். 9வது கேள்வி, ஜீலம் பகுதியை ஆட்சி செய்த அரசர் யார்? ஏன்சர் போரஸ் ஹைட்டாஸ்வெஸ். 10வது கேள்வி, ஆசிய மைனர் என்று அழைக்கப்படும் பகுதி எது? சார் ஆசியாவின் தென்மேற்கு பகுதி. அரசியலமைப்பிலிருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்கம் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பிஎன்சர் 1949. 2வது கேள்வி, அரசியலமைப்பு உறுப்பு டேஷ் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது? சிஎன்சர் 124. 3வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடுக்கு நீதிமன்ற அமைப்பினை வழங்குகிறது? பிஎன்சர் 3. 4வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் எழும் சிக்கலுக்கு தீர்வு காண்பது டேஷ்? ஏன்சர் உச்சநீதிமன்றம். 5வது கேள்வி, அசல் மேல்முறையீட்டு மற்றும் ஆலோசனை வழங்குதல் என 3 அதிகார வரம்புகளை கொண்டது எது? ஏன்சர் உச்சநீதிமன்றம். 6வது கேள்வி, கீழமை நீதிமன்றங்களில் டேஷ் கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது? பிஎன்சர் 2.91 கோடி. 7வது கேள்வி, 10 ஆண்டுகளில் 8 கோடி வழக்குகளை கொண்ட மாநிலம் எது?
சி ஆன்சர் உத்தரப்பிரதேசம். எட்டாவது கேள்வி, டேஸ் மாநிலத்தில் எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை? சி ஆன்சர் அந்தமான் நிக்கோபார் தீவு. ஒன்பதாவது கேள்வி, உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் டேஸ் மூலம் நிறுவப்பட்டுள்ளது. டி ஆன்சர் 4. பத்தாவது கேள்வி, அரசியலமைப்பு உறுப்புகள் டேஸ் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன. ஏன் சார் 124-147. பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறனை டேஷ் என்று கூறப்படுகிறது. ஏன் சார் நிதித்திறன். ரெண்டாவது கேள்வி, டேஷின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும். பி ஆன்சர் ஜேஎஸ் மில். மூணாவது கேள்வி, நேர்முக வரிகள் எவை? டி ஆன்சர் 3, அதாவது வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி. நாலாவது கேள்வி, டேஸ் என்பது அரசாங்கம் வரி முறையை அடிக்கடி மாற்றக்கூடாது மற்றும் வரி அமைப்பில் திடீர் மாற்றங்களை அறிவிக்கக்கூடாது. டி ஆன்சர் உறுதி விதி. அஞ்சாவது கேள்வி, கணக்காளர்கள் மற்றும் தணிக்கையாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது டேஸ் விதிக்கு உதாரணம். சி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது சிக்கன விதி, வசதி விதி. ஆறாவது கேள்வி, ஒரு வசதியான வரி வசூலிக்கும் செலவை டேஸ் பி ஆன்சர் குறைக்கும். ஏழாவது கேள்வி, ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும், இது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்சர் வசதிக்கான வரி. எட்டாவது கேள்வி, டேஸ் வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. சிஎன்சர் வருமான வரி. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? பி ஆன்சர் 1860. பத்தாவது கேள்வி, இந்தியாவில் அரசாங்கத்தினால் டேஸ் அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. ஏன்சர் 3. புவியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, புவி சூரியனை வினாடிக்கு டேஸ் வேகத்தில் சுற்றி வருகிறது. சி ஆன்சர் 30 கிலோமீட்டர். ரெண்டாவது கேள்வி, சூரிய ஒளி புவியை வந்தடைய டேஸ் நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. பி ஆன்சர் 8.20 நிமிடங்கள். மூணாவது கேள்வி, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். டி ஆன்சர் 150. நாலாவது கேள்வி, செவ்வாய் சூரியனை வளமுற டேஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஏன்சர் 687. அஞ்சாவது கேள்வி, செவ்வாயின் மேற்பரப்பு வெப்பநிலை டேஸ் டிகிரி செல்சியஸ் காணப்படுகிறது. சி ஆன்சர் -153 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை. ஆறாவது கேள்வி, போபர்ஸ் துணைக்கோள் எதில் காணப்படுகிறது? பி ஆன்சர் செவ்வாய்.
ஏழாவது கேள்வி, மிகப்பெரிய வாயுக்கோள் என அழைக்கப்படுவது எது? பி ஆன்சர் வியாழன். எட்டாவது கேள்வி, வியாழன் சூரியனை வலமுறை எடுத்துக்கொள்ளும் காலம் யாது? சி ஆன்சர் 11.86 வருடங்கள். ஒன்பதாவது கேள்வி, வியாழன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? ஏன்சர் 67. பத்தாவது கேள்வி, சனிக்கோளில் எத்தனை வளையங்கள் காணப்படுகிறது? சி ஆன்சர் 30. 31/10/2020 நடந்த நேற்று நடந்த லைவ் டெஸ்ட் மார்க் பாருங்கள். பி செந்தில்குமார் 48, மாலதி முத்துப்பண்ணி 44, உஷா சரவணன் 40, பல்கேஷ் பானு 40, காஞ்சனா வையாபுரி 37, ஸ்ரீதேவி 35, எம் மகேஷ் 32, ஜெரால்டு மார்டின் 30. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு.